हाई फ्रेंड्स वनकम इनकी सब विना पाकल अंगल नंबर कदिबदा पैनपान विनाक एपी अमकदी मुदला पांग कवद कोमद अत मुद अतवंद मुद्दे तीयनवद तीयनवदा ओके सब इन विना चुटे इनकी विना चुटकले पापम इतनी वो वसन अमकलानी पाकल मुदलाव पांग गम कोहेद गम कोहेद ना उ तमिल ट्रांसलेशन तंदर ऊर गम कोहेद अतं इत व फार्मसी की यूस पड़ा एफ को पाना पुटाम फ़ुत पड़े इत व तलगील एलदना मादी अयान मेतुंड तलगील एलुदारे फार्मसिय कोहेद फार्मसिय कोहेद அடுத்து பாருங்க ஃபார்மசியட்ட யன்னே குஹமது ஃபார்மசியட்ட யன்னே குஹமது அதாவது ஃபார்மசிக்கு செல்வது எப்படி ஃபார்மசியக்தியனவது ஃபார்மசியக்தியனவது அதாவது நீங்க ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போனா இந்த இடத்துல ஒரு ஃபார்மசி இருக்கா கேட்க போறீங்கனா யாரட்ட அது ஒரு ஒரு பெண் நிக்கறாங்கன்னு சொல்வோமே நங்கி ஃபார்மசியக்தியனவது நங்கி ஃபார்மசியக்தியனவது ஃபார்மசியக் மெதன தியனவது மெதன ஃபார்மசியக்தியனவது மேஹரிய ஃபார்மசியாக்தி எனவாது இந்த இடத்துல ஃபார்மசி ஒன்று இருக்குதா இந்த மாதிரி பயன்படுத்தி ஃபார்மசியாக்தி எனவாதுன்னு நாங்கள் கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் பங்குவ கொஹேது பங்குவ கொஹேது அது வங்கி எங்கே பங்குவ கொஹேத தியன்னே இந்த மாதிரி கேட்கலாம் பேங்க் எங்கே இருக்குது வங்கி எங்கே இருக்குது பங்குவ கொஹேத தியன்னே இது பங்குவ கொஹேதன் மட்டும்தான் இந்த குவஷன் இருக்குது அடுத்தது பாருங்கள் பங்குவாக் தியனவாது பங்குவாக் தியனவாது வங்கி ஒன்று இருக்கின்றதா பங்குவாக்னு சொல்லும்போது எக்காக் இக்கன சேர்த்துருக்குறாங்க ஒன்றை தான் குறிக்கும் பங்குவாக் தியனவாது சரியா இப்படி கேட்கலாம் நாங்கள் பாசலாக் பாடசாலை ஒன்று இருக்கிறதா பங்குவாக் பொத்தாக் இந்த மாதிரி இக்கன சேர்க்கறது ஒன்றை தான் குறிக்கும் வங்கி ஒன்று இருக்கின்றதா அடுத்தது பாருங்கள் பங்குவட்டு அன்னே குஹோமது பங்குவட்டு அன்னே குஹோமது வங்கிக்கு செல்வது எப்படி ஐயா பங்குவட்டை அன்னை குஹமது பங்குவட்டை அன்னை குஹமது இந்த மாதிரி கேட்கலாம் சரி ஓகே அடுத்தது காரியாலயட்டை அன்னை குஹமது காரியாலயட்டை அன்னை குஹமது இது வந்து நாங்கள் இன்னும் முன்னுக்கு ஏதாவது ஒரு சொல் சேர்க்கணும் தபால் காரியாலயட்டை அன்னை குஹமது தபால் காரியாலயட்டை அன்னை குஹமது அல்லது பிராதேசிய லேகாம் காரியாலயட்டை அன்னை குஹமது அதாவது பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு போகிறது எப்படி அஞ்சல் அலுவலகத்துக்குன்னு சொன்னால் தபால் காரியாலயட்டை இந்த மாதிரி நாங்கள் சேர்த்து காரியாலயட்டைன்னு யூஸ் பண்ணலாம் காரியாலயட்டை அன்னை குஹமது அடுத்தது பாருங்கள் தபால் கந்தோருவா தியனவாத முய முன்ன பயன்படுத்தினது இந்த கந்தோருவாக்னு சொல்கிற சொல் வந்து அதிகமாக இப்போ ரொம்ப நாளைக்கு முதல்ல பயன்படுத்தின சொல் இப்போ வந்து தபால் காரியாலய இந்த மாதிரி தான் பயன்படுத்துறது பழையாக்கள் இன்னும் கந்தோருவன் தான் சொல்லுவாங்க எந்த ஆஃபீஸுக்குமே கந்தோருவன் சொன்னாங்கன்னா ஆஃபீஸுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தபால் கந்தோருவாக் தியனவாது அதாவது அஞ்சல் அலுவலகம் ஒன்று இருக்கின்றதா அடுத்ததாக பாருங்கள் இதில் நாங்கள் ஒரு பெயர் சொல்ல இணைச்சி தான் இந்த வந்து சொற்களை இந்த வினாக்களை வந்து நாங்கள் கேட்கணும் எஹே தியனவாது எஹே தியனவாது அங்கு இருக்கின்றதா எஹே தியனவாது எஹே பாசலாக் தியனவாது இந்த மாதிரி கேட்கும்போது அங்கு பாடசாலை ஒன்று இருக்கிறது ஏ பாசலாக் தியனவாது எஹே ரோஹலாக் தியனவாது அங்கு வைத்தியசாலை ஒன்று இருக்கிறதா அல்லது எஹே ஹாஸ்பிட்டலுக்காக தியனவாது எஹே பங்குவாக் தியனவாது இந்த மாதிரி கேட்க எஹே அங்குன்றதுக்கு பயன்படுத்தணும் மெஹே அதாவது எஹேன்னு சொல்கிறது எத்தனைன்னு சொல்லி சொல்லுவாங்க சும்மா பேச்சு வழக்கில் மெத்தனைன்னு சொல்கிறது அதுவும் பேச்சு வழக்கு தான் மெஹேன்னு சொல்லும்போது இதில் இங்குன்னு பயன்படுத்துறதுக்காக மெஹே பயன்படும் மெஹே தியனவாது மெஹே தியனவாது இங்கு இருக்கின்றதா உதாரணமாக பாருங்கள் மெஹே கேமக்கடை தியனவாது இங்கு
உணவகங்கள் இருக்கின்றதா மிகை கேம கடை தியனவாதன்னு கேட்கலாம். ஒரு தெரியாத இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அங்கே யாராவது ஒரு நபர்கிட்ட மிகை கேம கடை தியனவாத இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு பொருளை நீங்கள் காட்டி சுட்டி காட்டி கேட்க போறீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஏகே தியனவாத, ஏகே தியனவாத, ஏகே வத்துர தியனவாத, அதில் தண்ணீர் இருக்கின்றதா. ஏகே வத்துர தியனவாத, ஏகே கேம தியனவாத, அதில் சாப்பாடு இருக்கின்றதா. ஏகே பேன் பென்சல் தியனவாத, அதில் பேனை பென்சில் இருக்கின்றதா. இந்த மாதிரி கேட்கும்போது ஏகே தியனவாத. அடுத்தது பாருங்கள், எங்களுக்கு அருகில் இருக்க பொருள் கேட்கும்போது மேக்கே தியனவாத, மேக்கே பேனக் தியனவாத, மேக்கே பேனக் தியனவாத, சும்மா பயன்படுத்தும் மே மெத்தனை மெத்தனை பேனக் தியனவாத, மேக்கே பேனக் தியனவாத, மேக்கே வத்துர தியனவாத. இந்த மாதிரி கேட்கறதுக்கு நாங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு பொருளை சுட்டி காட்டும்போது மேக்க என்றது பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், காலை கட்ட பஸ்ஸே நேது, காலை கட்ட பஸ்ஸே நேது, வெகு நாட்களுக்கு பிறகு தானே. நேது நாங்கள் கேட்போம், அடிக்கடி ரொம்ப பயன்படுத்துவாங்க நேது. ஓயா கேவா நேது, வியூவா நேது, பிறகு தானே, இந்த தானே தான் நேது. அடுத்தது பாருங்கள், இகன கண்ணவது, இகன கண்ணவாது, படிக்கின்றீர்களா, இகன கண்ணவாது. அடுத்தது பாருங்கள், நுவர நேது, கண்டித்தானே, நுவர நேது, கொழம்ப நேது. ஓயா ஈயே கொழம்ப நேது இட்டியே, நீங்கள் நேற்று கொழும்பில் தானே இருந்தீர்கள். ஓயா ஈயே நுவர நேது இட்டியே, இந்த மாதிரி கேட்கும். ஓயா ஈயே பத் நேது கேவே, நீங்கள் நேற்று சோறு தானே சாப்பிட்டீர்கள். இந்த மாதிரி நேதை பயன்படுத்துறது. அடுத்ததை பாருங்கள், கொஹேத, கொஹேதன்னு நாங்கள் பயன்படுத்தி கேட்கறது இருக்கின்றீர்கள், எங்கே இருக்கின்றீர்கள், எங்கேன்னு கேட்கறது. இன்னே கொஹேத, எங்கே இருக்கின்றீர்கள். ஓயா இன்னே கொஹேத, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள். ஓயாகே அம்மா இன்னே கொஹேத, ஓயாகே அம்மா இன்னே கொஹேத, உங்கள் அம்மா எங்கே இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், யன்னே கொஹேத, யன்னே கொஹேத, ஓயா அன்னை கொஹேத, நீங்கள் எங்கே போகின்றீர்கள். ஓயாகே நங்கி அன்னை கொஹேத, உங்கள் தங்கே எங்கே போகின்றார்கள். இந்த மாதிரி கேட்கும்போது அன்னை கொஹேத. அடுத்தது பாருங்கள், துவான்னே கொஹேத, துவான்னே கொஹேத, எங்கே ஓடுகின்றீர்கள். ஓயா கொஹேத துவான்னே, ஓயா கொஹேதமே துவான்னே, நீங்கள் எங்கே ஓடுகின்றீர்கள். ஓயா கொஹேத துவான்னே, அந்த மாதிரி கேட்டால் துவான்னே கொஹேத, எங்கே ஓடுகின்றீர்கள். அடுத்தது பாருங்க, பலன்னே கொஹேத, பலன்னே கொஹேத, எங்கே பார்க்கின்றீர்கள், எங்கே பார்க்கின்றீர்கள். பலன்னே கொஹேத, ஓயா கொஹேத பலன்னே, ஓயா கொஹேத பலன்னே. சில நேரம் வந்து இந்த கொஹேதோ முன்னாடி போட்டு கூட கேட்பாங்க, அந்த நேரம் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. பாருங்க, கொஹேத இன்னே, எங்கே இருக்கின்றீர்கள். கொஹேத இன்னே, கொஹேத அன்னே, கொஹேத துவான்னே, கொஹேத பலன்னே, இந்த மாதிரி மாற்றி கூட கேட்கலாம். ஆனால் இதில் இருக்கிறது வந்து ரீட் பண்ணி பாருங்க, இன்னே கொஹேத, யான்னே கொஹேத, துவான்னே கொஹேத, பலான்னே கொஹேத, அந்த ஆர்டரில் தான் இதில் எழுதியிருக்கிறேன். இதில் பாருங்கள், சத்தியக்கட்ட பஸ்ஸே நேது, சத்தியக்கட்ட பஸ்ஸே நேது, ஒரு கிழமைக்கு பின்னர் தானே. சத்தியக்கட்டன்னு சொல்கிறது வந்து ஒரு கிழமையை குறிக்கும். சத்தியக்கட்ட பஸ்ஸே நேது, ஒரு கிழமைக்கு பின்னர் தானே. அடுத்தது பாருங்கள், மாசக்கட்ட பஸ்ஸே நேது, ஒரு மாதத்திற்கு பின்னர் தானே. ஒரு மாதத்துக்கு பின்னர் மாசக்கட்ட பஸ்ஸே நேது, இதுவும் ஒரு மாதத்தை தான் குறிக்கும். அது பாருங்கள், அவுருத்தக்கட்ட பஸ்ஸே நேது, அவுருத்தக்கட்ட பஸ்ஸே நேது, யாரையாவது ரொம்ப நாளுக்கு பிறகு கண்டா அவுருத்தக்கட்ட பஸ்ஸே நேது முனகவுனே, ஒரு வருடத்துக்கு பிறகு தானே சந்தித்தோம். முனகசுனேன்னு சொல்கிறது சந்திக்கிறத. அவுருத்தக்கட்ட பஸ்ஸே நேது முனகசுனே, இல்லாட்டி அவுருத்தக்கட்ட பஸ்ஸே நேது ஹம்புனே, மாசக்கிட்ட பசி நேது ஹம்புனே, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து காலத்தோட நாங்கள் சந்தித்ததே, இல்லாட்டி அவுருத்தக்கிட்ட பசி நேது மே பொத்த அம்புனே, இந்த புத்தகம் ஒரு வருடத்துக்கு பிறகு தானே கிடைத்தது. இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை வந்து இந்த சொற்களை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், பயக்கட்ட பசி நேது, பயக்கட்ட பசி நேது, ஒரு மணித்தியாலத்திற்கு பிறகு. பயக்கட்டன்னு சொல்லி ஒரு மணித்தியாலத்துக்கு வரும், பயகானக்கட்டன்னு சொல்லுவாங்க மணித்தியாலங்களுக்கு, மணி சில மணித்தியாலங்களுக்குன்னு சொல்லுவது பயகானக்கட்ட. பயக்கட்டன்னு சொல்லும்போது ஒரு மணித்தியாலத்தை குறிக்கும். பயக்கட்ட பசி நேது, ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு தானே. உதாரணமாக பாருங்கள், மம ஒயாவு பயக்கட்ட பசி நேது எண்டைக்குவே, பயக்கட்ட பசி நேது ஒயாவு எண்டைக்குவே, ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு தானே உங்களை வர சொன்னேன். இந்த மாதிரி பயக்கட்ட பசி நேதுன்ற சொல் வந்து பயன்படும்.
இந்த பாடத்தில் தொடர்ச்சியை வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மொழி வந்து எங்களுக்கு வந்து தொடர்பாடலுக்கு மிகவும் முக்கியமாக இருக்குது, அதாவது புரிந்துணர்வுடன் கூடிய தொடர்பாடலுக்கு வந்து ரொம்பவே அவசியமாக இருக்கிறது. இந்த மொழியில் இருக்க நுணுக்கங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது எங்களுக்கு வந்து இது தானாக ப்ராக்டிஸ் ஆகிரும். நாங்கள் எதையாவது பழகுனா அதை வந்து முயற்சி செஞ்சு யாரையோட கதைச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் வந்து மொழித்திறன் வந்து அதிகரிக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி பாடத்துலேருந்து நீங்கள் சிங்களம் படிக்க ஏதாவது ஒரு டிப்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இன்னொரு பாடத்தில் சந்திக்கிறேன். நன்றி.